ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். வாங்க, இந்த வீடியோ பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்போதும் கேட்குற போல், இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ், புது வியூவர்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இந்த பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, பெல் ஐக்கான், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு வரும், அதை செலக்ட் பண்ணி எல்லா அப்டேட்டும் உடனடியாக உங்களுக்கு வர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் எழுதின புத்தகங்கள் வந்து கிண்டில் எடிஷனாக அமேசானில் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 7 புக்கு எல்லாமே வந்து ஆஃபரில் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த புக்ஸை வாங்கி பயன்பெறுங்க. அதுக்கான லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் ஆரம்பித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஓவரால் வியூ எப்படி இருக்குது, இந்த மார்க்கெட்டில் டிஐஐன்னு சொல்லக்கூடிய அந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு செட்பேக் இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹடில் இருக்கா, அது ஏதாவது மார்க்கெட்டை பாதிக்குமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டிஐஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸில் மேஜராக யார் வருவாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க வருவாங்க. இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்களுக்கெல்லாம் வந்து ரீசெண்டாக வந்து செபி வந்து ஒரு கடிவாளம் போட்டு வச்சுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நியாயமான, நேர்மையான, ஒரு நல்ல அருமையான விதியத்தை கொடுத்துருக்குறாங்க. அதை பல பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க செபி அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னு ஒரு பிளான் வந்து எல்லாருமே ஃப்ளோட் பண்ணுவாங்க. அந்த மல்டி கேப் ஃபண்ட் அப்படின்னா, அதாவது லார்ஜ் கேப்லேயும் நாங்கள் வந்து அந்த கார்பஸை வந்து லார்ஜ் கேப்லேயும் போட்டு வைப்போம், மிட் கேப்லேயும் போட்டு வைப்போம், ஸ்மால் கேப்லேயும் போட்டு வைப்போம், இந்த பென்னி லைக் ஷேர்ஸ்லேயும் போட்டு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம். அதாவது ஒரு கலவையான ஒரு ஸ்கீம், அசார்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலவையான ஒரு ஸ்கீமு. அந்த ஸ்கீமில் என்ன செபி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வேலையை இவ்வளவு நாளாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, அதை யாரும் கண்டுபிடிக்கல. என்ன அப்படின்னா, இந்த மல்டி கேப்னு ஸ்கீம் கொடுக்க வேண்டியது, மல்டி கேப் அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லாருமே வந்து அதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதில் போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மேஜர் போர்ஷன் ஆஃப் மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 95% மணியை வந்து லார்ஜ் கேப்பு ஃபண்டில், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் போய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்படின்னா, லைக் அந்த நிஃப்டி 50 சொல்லும் இல்லையா, அந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மீதம் கொஞ்சமே கொஞ்சம் ஒரு 10%லேருந்து 5% வரைக்கும் போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி லேஸ் தூவி விடுற மாதிரி அந்த மிட் கேப்பில் போட்டு வைக்கிறது, ஸ்மால் கேப்பில் போட்டு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வேலையை பண்ணிவிட்டு, அந்த பேர் மட்டும் பார்த்திங்கன்னா அது மல்டி கேப். ஆனால் மேஜர் போர்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் போய் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து தப்பு, இது வந்து ஆகாது, இது சரியில்லை, முறை இல்லை அப்படிங்கிற மாதிரி செபி வந்து கடிவாளம் போட்டு, எப்போ அந்த பாருங்கப்பா, இனிமேல் நீங்கள் மல்டி கேப் அப்படின்னு ஃப்ளோட் பண்ணாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற மல்டி கேப்பை நீங்கள் வந்து திருத்தி அமைக்கணும். எப்படி அப்படின்னா, 25 25 25 25 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. எப்படின்னா, ஒரு 25% போர்ஷன் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் நீங்கள் போட்டுக்கலாம், நிஃப்டி 50 அந்த மாதிரி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஸ்டாக்கில் போட்டுக்கலாம். அண்ட் ரிமைனிங் 25% ஆஃப் மணியை வந்து என்ன செய்யலாம்னா, நீங்கள் வந்து ஸ்மால் கேப்பில் போட்டு வைக்கலாம். அண்ட் அனதர் 25% ஆஃப் மணியை வந்து மிட் கேப்பில் போட்டு வைக்கலாம். பேலன்ஸ் 25% ஆஃப் மணியை மட்டும்தான் நீங்கள் கேஷாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ சில பேர் என்ன செய்வாங்க, ஸ்மார்ட்டாக அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் மார்க்கெட் ஒரு மாதிரி வொலடைலாக இருக்குது, மார்க்கெட் வந்து ரொம்ப கிராஷ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, மார்க்கெட் வந்து ஒரு பிஏ மார்க்கெட்டை நெகட்டிவாக போயிட்டுருக்கு, எல்லாம் இண்டெக்ஸ் எல்லாம் கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. பணத்தை வந்து இந்த கஸ்டமர்கிட்ட வாங்குற பணத்தை பணமாகவே வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை வந்து கொண்டு போய் போட்டாதுன்னு அதை வந்து வளரும், அப்படி வளர விடாமல் பணத்தை பணமாக கேஷ் ரிசர்வாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறது கேட்டால் பணம் பத்திரமாக இருக்குது, பணம் பத்திரமா இருக்குங்கிற மாதிரியான ஒரு இது பண்ண வேண்டியது. அது ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு வீக்னஸ் தான், பண்ணக்கூடாது, பட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு செபி என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒன்லி 25% ஆஃப் மணி மட்டும்தான் கேஷ் வச்சுக்க முடியும், கேஷ் ரிசர்வ் வச்சுக்க முடியும், மற்ற எல்லாத்தையும் பிரித்து போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டதுனால இப்போ என்னாச்சு, என்ன ஒரு கம்பல்ஷனில் வந்துட்டாங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு ஹவுசஸ் எல்லாமே வந்து மல்டி கேப் ஃப்ளோட் பண்ணவங்க எல்லாருமே வந்து அந்த லார்ஜ் கேப்பில் நிஃப்டி 50 லார்ஜ் ப்ளூ சிப்பில் போட்டு வச்சிருந்த பணத்தை வந்து வெளியே எடுக்கணும், எடுத்து பிரித்து போடணும். அப்படி வெளியே எடுத்து பிரித்து போடணும்னா, வாங்கி வச்சுக்க பங்குகளை வந்து விற்க வேண்டி வரும், விற்க வேண்டி வந்துச்சுன்னா அந்த மேசிவாக வரும். எவ்வளோ வரும்னு பார்த்தா, கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 40,000 crores ஆஃப் மணி வந்து அங்கே முடங்கியிருக்குது. அந்த 40,000 crores ஆஃப் மணி ஒர்த்து உள்ள ஸ்டாக்ஸை வந்து வெளியே விற்றாங்கன்னு என்ன ஆகணும், அதை வாங்குவாங்க, அது வேறு விஷயம். விற்றாங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட் கீழே
வரம் அப்படிங்கிற சினாரியா நம்பர் ஒன்று. இது இந்த மாதிரி வந்து அழகு போன வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் செபி போட்டிருந்தாங்க. ஓகே மார்க்கெட் வந்து இப்படி போகும் பொழுது நெகட்டிவாக போகும் பொழுது நல்லா கீழே வரும், நல்ல வேல்யூ பையிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கஸ்டமர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும்போது அதில் என்ன ஒரு டெஸ்ட்டு கதையில்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க சிபி வந்து, இப்போ வந்து நீங்கள் விற்கணும்னா ஒன்று அவசியம் இல்லை, நீங்கள் விற்காட்டி கூட பரவாயில்ல, என்ன செய்யலாம்னா இந்த ஸ்கீமை வந்து மல்டி கேப் ஸ்கீமை கொண்டு போய் மற்ற ஸ்கீமில் கொண்டு போய் மெர்ஜ் பண்ணிக்கலாம், ஏற்கனவே பண்ணுவாங்க அந்த மாதிரி, இந்த ஸ்கீமை கொண்டு போய் இதை அபாலிஷன் பண்ணிக்கலாம் அல்லது இந்த ஸ்கீமை கொண்டு போய் மற்ற ஸ்கீமில் வந்து மெர்ஜ் பண்ண நம்ம ஊரில் செய்வாங்கல்ல, நஷ்டத்தில் ஓடுற பேங்க் கொண்டு போய் லாபத்தில் ஓடுற பேங்க்கில் போய் இணைச்சி விட்டுட்டு ஆகா பேங்க் லாபத்தில் போகுது, பேங்கிங் செக்டர் ஆகா ஓகன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் தட் அந்த மாதிரி இந்த ஸ்கீமை கொண்டு போய் வேறு ஸ்கீமில் நீங்கள் மெர்ஜ் பண்ணி விட்டுறலாம், அப்படி மெர்ஜ் பண்ணி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போன சொன்னதுனால உடனடியாக அந்த செல்லிங் மார்க்கெட்டில் வரல, அந்த மேசிவான செல்லிங் அந்த 40,000 crore செல்லிங் வந்து மாசி மார்க்கெட்டில் வரல. இப்போ அதுக்கு வந்து ஒரு ஹால்ட் பண்ண மாதிரி ஒரு பிரேக் போட்ட மாதிரி இடைவெளி விட்ட மாதிரி ஒரு மெல்ல அப்படி தேக்கத்தில் மார்க்கெட் இருக்குது. இப்போ என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து தேக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் காலையில் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி அப்படியே ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே இருந்தது. கேஷன் ஆப்ஷனில் கூட நாங்கள் வந்து 2-3 ஸ்டாக்லாம் எடுத்தோம், எடுத்து அந்த ஸ்டாக்கில் வந்து அப்படியே வந்து நிற்குது, அப்படியே எடுத்த ப்ரைஸை விட கொஞ்சம் ஏற நிற்குது, ஒரு பிரபலமான பங்கு வந்து எடுத்த பொசிஷனை விட கொஞ்சம் கீழே போய் நிற்குது, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போ என்ன புரியுது அப்படின்னா நிஃப்டியை வந்து ரொம்ப இன்டென்சிவாக ஸ்டடி பண்ணி கேர்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு லெக்லையும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்த்துட்டு இருக்கும்போது பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் என்ன செய்கிறாங்க ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து ஓவராக வந்து ரைட்டிங் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது மார்க்கெட் வந்து ஏறினா இவ்வளோ தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெவல் வந்து அங்கே மார்க் பண்ணி இண்டிகேட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இந்த லெவல்குள்ளார மார்க்கெட் வந்து முன்னாடி பின்னாடி போகும், அந்த செல்லிங் வந்து வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்கும், மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா பழையபடி மார்க்கெட் மேலே போகும். ஏன் அப்படின்னா ஒருத்தர் விற்றா ஒருத்தர் வாங்கணும் இல்லையா, பெரிய பெரிய அளவு செல்லிங் அப்படி வருது அப்படின்னா அந்த செல்லிங் வந்து அப்படியே பையர்கள்லாம் ஃப்ரீஸ் ஆக போகுது, அதை யாராவது வாங்குவாங்க, வாங்கும்போது அந்த பக்கம் மேலே ஏறிட்டு. அப்போ என்னென்னா ஒரு மேசிவான ஒரு பெரிய ஸ்விங் வந்து மார்க்கெட்டில் வந்து போக போகுது. இது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சினாரியை வச்சு பார்க்கும்போது இதில் வந்து குளோபல் பேராமீட்டர்ஸ் நம்ம கொண்டு வரல, குளோபல் பேராமீட்டர்ஸ் உள்ளே வந்து அது சொதப்பிச்சுன்னா என்ன ஆகுங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன். அந்த ஆட்டமாக சூதாட்டமாக அந்த புக் ஹாட் கேக் மாதிரி நல்ல செல்லிங் போயிட்டே இருக்குது, அதுக்கான லிங்க் வந்து அங்கே இருக்குது. அந்த ஆட்டமாக சூதாட்டமாக புக்குங்கிறது வந்து ஒன்லி ஸ்பெகுலேட்டிவாக ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன ஃபார்முலாஸ்லாம் கொடுத்த புக் அது, அதை நீங்கள் வாங்கி படிங்க. ரொம்ப ரொம்ப சின்ன புக்கு தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த ஆஃபரில் 100 rupees கிடைக்குது. மற்ற புக்கையும் வாங்கி படிங்க. மறக்காமல் அந்த புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.